ஜெயக்குமார் இஷ்டம் வந்து நீங்க ஜெயக்குமார் கேட்டீங்களா, அப்பாயின்மெண்ட் அடிக்கலாம் ஜெயக்குமார் கிட்ட. அப்ப ஏன் சார் உடச்சு பேசல? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான முயற்சிகள் நீங்க இறங்கல. துணை முதலமைச்சரானா முதலமைச்சரானா டெய்லி ஆளை விட்டு போன் போட்டு தெரிஞ்சது, கரும்பு விட்டு காலில் வைக்கிறது, அதுதான் கதை. எடப்பாடி அந்த ஊர்ல இருந்த ஒரே மாஃபியா கும்பல் தலைவன் அவன் மட்டும்தான். அவருக்கு அவரால் தான் அந்த பேரே வந்தது. ஆட்சியை கலைக்கிறதுக்கான முயற்சியில பொருள் எல்லாத்தையும் நீங்க காதல் கேள்வியா எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சொல்றோம் அப்படியே வெளியிடுங்க. அதனால அந்த புகழ் புகழ் வருதோ மன மக்கள் கிட்ட கெட்ட பேர் வருதோ அது பிரச்சனை இல்லை. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அதிர்வுகள் நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வடசென்னை மாவட்ட செயலாளரும் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய முக்கியமான ஆதரவாளர்களும் ஒருவருமான திரு வெற்றிவேல் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகள் உட்பட பல விடயங்கள் குறித்து அவருடன் விவாதிப்போம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வழக்கின் தீர்ப்பு வெளிவந்திருக்கு. இப்போ அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்ற உறுப்பினராக அந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு இல்லை. நான் தீர்ப்பு நீதிபதியை தான் விமர்சிக்க முடியாது, அதை தீர்ப்பை விமர்சிக்கலாம். எந்த சட்டமன்ற நுணுக்கத்துக்கும் உட்படாத ஒரு தீர்ப்பு இது. பரவாயில்ல, அது நீதிமன்றம் இதுதான் எங்களுக்கு ஒரு முடிவு சொன்னால் அதை ஏற்றுன்னு பயணம் பண்ணுறேன். மேல்முறையீடு போகணும் ஏன் சார் முடிவு பண்ணுறது? ஒத்துழைப்பு வச்சுருக்கோம் தெளிவாக சொல்லிட்டாரு. மேல்முறையீடு தேவையில்லை சொல்லிட்டாரு. சூழ்நிலைக்கேற்ப முடிவெடுப்பது தான் அரசியல். மேல்முறையீடு போய் நாளைக்கு அங்கே போய் ரெண்டு வருஷம் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இந்த அரசாங்கம் மக்களை வஞ்சித்து கொண்டே இருக்கும். அதனால் அது போட்ட ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். மக்கள் மன்றத்துக்கு சென்று இந்த ஆட்சியை கவிழ்ப்போம் என்று சொல்லி வாக்கு கேட்கலாம். 1.5 வருஷமாக ஏன் சார் அந்த ஒரு முடிவு இன்னும் எட்டப்படாமல், ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிஸ்கஷன்ஸ் அது இதுன்னு நிறைய போயிட்டுருக்கு. அது எல்லாமே ரொம்ப தெளிவாக தான் இருக்கும். பட்டு மத்தியில் அரசு இங்கே ஒரு பினாமி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த பினாமி ஆட்சி செயல்பாடுகளில் எல்லாரும் ஒத்து போகிறாங்க. முதல்ல ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றோம், நியாயமான வாதங்கள் நடைபெற்றது, அதுக்கான டைம் கரெக்டாக எடுத்துக்கினாங்க. ஆனால் தீர்ப்பு சொல்கிறதுக்கு மட்டும் ஒரு 4-5 மாதம் தாமதமாச்சு. இருந்தாலும் வந்து மதிப்புக்குரிய நீதிபதி சுந்தர் அவர்கள் ஒரு சட்டத்தின் பால் அக்கறை கொண்டு சட்டத்தை அலசி சட்டத்தில் இருக்க அந்த ஆன்டி டிஃபெக்ஷனில் வருமா வராதான்றத வகையில் ஒரு தீர்ப்பு சொன்னார். பட்டு சிஜே வாய்ந்த இந்திரா பானர்ஜி மனசாட்சி படி தீர்ப்பு சொல்ல, மனசாட்சி படி தீர்ப்பு சொல்கிறது ஜட்ஜி தேவையில்லை. சட்டம் இந்திய அரசியல் சட்டமும் இருக்குது, அந்த சட்டத்தை பார்த்து சொல்லணும். பட் அவங்க சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியாது? அதான் ஹையஸ்ட் பார்ட்டியாக கது தட்டுறோம். அங்கே எல்லாம் 3வது நீதிபதிக்கு போச்சு. 3வது நீதிபதி வந்து ஒரு நீதிபதி நியமித்தாங்க. அதுக்கும் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கேருந்து அந்த நீதிபதி வரான்னு 1வது நீதிபதி சத்யநாராயணன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அவர் கரெக்ட் டைம்லாம் ஒன்றும் ரொம்ப லாங்காலாம் எடுக்கல. பட் தீர்ப்பு வர மாதிரி சொல்லியிருக்கார் அவர். அவர் முதல்ல வந்து நான் வந்து ரெண்டு சிஜே தீர்ப்போ திரு சுந்தர் சுந்தர் அவர்கள் தீர்ப்போ நான் அங்கே வாதாடினதே இங்கே வாதாடாதீங்க, நான் அதை உள்ளே போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தீர்ப்பில் மாறுபட்டு தான் வந்திருக்கு. சரி, அவங்கவுங்க விஷன் அந்த மாதிரி. இதுக்கு முடிவு சுப்ரீம் கோர்ட்டில் தான் வரும், பட் டிலே ஆகும். அது வந்து எங்கள் சுயநலத்துக்காக தமிழ்நாட்டு மக்கள் நடவடிக்கை கூட விரும்பலை. இந்த ஆட்சி வந்து கொள்ளை ஆட்சி கொண்டு இருக்குது, தடுக்கணும். மக்கள் ஆட்சி நடக்குது, அதை தடுக்கணும். அதுக்காக நாங்கள் முடிவு மாற்றி எடுக்கிறோம். எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்றா தான் அந்த முடிவு எடுத்தீங்களா? அந்த 18 எல்லாரையும் கேட்காம அவர் முடிவு எடுக்க மாட்டார். இல்லை சார், அவங்க ஒரு அதிருப்தி நிலவர மாதிரி வெளியே சொல்லிட்டு தானே தங்கத்தமிழ் செல்வன் வெளியே வந்தோடனே நாங்கள் மேல்முறையீடு போகிறோமா இல்லை நாசமாக போகிறோமா அப்படின்லாம் வந்து பேட்டியில் ஒரு ரொம்ப காரசாரமாக இருந்தது சார். நாசமாக போகிறோம்னா சொல்லவே இல்லைங்க. நாங்கள் தீர்ப்பு நாசமாக போகிறோமா இல்லை மேல்முறையீடுக்கு போகிறோமா இல்லை இதுக்கு பண்ணுறோமா தேர்தலை சந்திக்கிறோமாங்கிறத எங்கள் இதில் தான் கேட்டு முடிவு பண்ணணும். சசிகலா நாசமாக போகிறோம்லாம் சொல்லிட மாட்டார். சொன்னார் சார், கோவப்பட்டு அதை கோவப்பட்டு சரியாக கோவப்படும் மனுஷன் இயல்பு தானே.
ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயத்த ஒருத்தர் செய்யும் போது அதை வந்து விமர்சிக்க, அந்த அதிருப்தி வந்து திரு டி விஜயநகரன் அவர்கள் மேலேயே இருக்கோ திரும்புதோ அப்படின்னு ஒரு, எப்படி அவர் மேலே எப்படி திரும்புவோம், இல்லை உங்களால தான் நாங்கள் இப்போ இருந்த பதவியும் விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே இருக்கும். நல்ல விஷயத்துக்காக ஒரு தமிழ்நாட்டு மக்கள் திரும்பி பார்க்கின்ற விஷயத்துக்காக போராட்டம், இந்த மாதிரி போராட்டங்களில் வந்து ரொம்ப ஜாலியாகலாம் இருக்க முடியாது. இந்த மாதிரி கரடு முரடான பாதைகள் வரும், சந்திச்சு வந்தால் தான் வெற்றி அடைய முடியும். சும்மா ஈஸியாக கிடைக்கிறது எதுவுமே நிற்காது. போராடி பெறது வந்து என்றைக்குமே கிட்ட இருக்கும். மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஆட்சியை கலைக்கலாம் அப்படின்னு ஒரு இது எனக்கே கூட பர்சனலாக. இந்த தனபால் சபாநாயகர் அவரை வந்து தண்டிச்சே ஆகணும், அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன்னு கோபம் வந்தது. சுப்ரீம் கோர்ட்லேயும் தான் போய் இது போன்ற வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நினச்சா ஒரு ஸ்பீக்கர் தூக்கி போடக்கூடாது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு எனக்கே ஆசை இருந்தது. பட் அதை வச்சு இந்த ஆட்சியை நீடித்து பல என் ஆசைக்காக இவ்வளோ 7 கோடி தமிழ் மக்கள் இந்த அரசாங்கம் டெய்லி தண்டிச்சுன்னு இருக்குது, பல வகையில் தண்டிக்குது. இப்போ இப்போ நான் என் சுயநலத்தை பார்க்குறதா, தனப்பால் தண்டிக்கிறத பார்க்குறதா, இல்லாட்டி மக்களை பார்க்குறதான்ற முடிவு போ எல்லாமே டிஸ்கஷனுக்கு உட்பட்டது தானே. அந்த டிஸ்கஷனில் எது பெஸ்ட்டோ அதை எடுத்துக்கிறோம். எந்த விஷயம் நடந்தாலுமே டிடி தினகரன் வந்து முதல்ல அவங்க ஆதரவாளர்கள் யாரையாவது பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பேசுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பரவாயில்ல இருக்கு. ஓபிஎஸ் அவங்க சந்திப்பு வந்து ஃபர்ஸ்ட் தினகரன் வெளியே சொன்னாரு, அதுக்கப்புறம் அதை பத்தி இப்போ விஷயம் பெருசான உடனே அதை பத்தி தினகரன் பேசுவாரு, விஷயம் பெருசானா அப்படியே விட்டுருவாரு. ஒரு ராஜி தங்கத்தமிச்சரு தெரியும், நடந்தது தெரியும், எனக்கு தெரியும், ஒரு 20-25 நிர்வாகிகளையும் தெரியும். அன்னைக்கு அவரு கோபத்தில் சொல்கிறாரு நியூஸ் 7 சேனலில், இவர் ரொம்ப ரொம்ப யோகியம் மாதிரி பேசுகிறாரு, மலையை குடைய முடியாது அப்படின்லாம் சொல்கிறாரு. இவர் வந்து ஏன் இவரை பார்த்தாருன்னு ஒரு கோபத்தில் சொல்கிறது தானே அது. அதுக்கப்புறம் அவர் விளக்கம் சொல்ல வேண்டிய சூழல் வந்து அவர் விளக்கம் சொல்கிறார் தொலைபோச்சாரு, அதில் என்ன தப்பு இருக்குது? கிரெடிபிலிட்டி போயிடாது சார், ஒரு நம்பகத்தன்மை குறைஞ்சிடும். அதில் ஒன்று கிரெடிபிலிட்டியும் போகாது. கிரெடிபிலிட்டி போகணும்னா டெய்லி ஆளை விட்டு ஃபோன் போட்டு தெரிஞ்சிருது, கதவு விட்டு காலில் வருது, அது என்ன கதை? யாரை சொல்கிறீங்க? துணை முதலமைச்சர் சொல்லு. துணை முதலமைச்சரானா முதலமைச்சரானா வெளியில் பேசுறதெல்லாம் ஜம்பம் பேசுறது, அப்புறம் பின்னால் ஆளை விட்டு நான் வந்து சேர்ந்துறேன் அதை செய்து பார்த்துக்கணும் பார்த்துக்கணும்னு சொன்னால் இவங்க முகத்து முகத்திலேயே கிழிக்கணும்னு இருந்தால் தான் இவங்க ஒரு முற்றுப்புள்ளி இருந்துதான் நீங்கள் வச்சிருந்ததுக்கு. பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் வந்து ஜெயக்குமார், அமைச்சர் ஜெயக்குமாரோட ஆடியோ விவகாரம், அது என்ன தான் சார் உண்மை, அது என்ன தான் நடந்துச்சு அந்த விஷயத்தில்? எல்லா பத்திரிகைக்கும் நான் எதுவுமே சொன்னது தான் நடந்தது. ஒரு பெண்ணை வந்து ஒரு அவங்களுக்கு இந்த பிரச்சனையை சொல்ல வந்த ஒரு தாயும் அவங்களுடைய மகள் வந்தவங்களை வந்து பலாத்காரமாக மயக்க மருந்து கொடுத்து கற்பிச்சு, அதுக்கப்புறம் அவங்க போய் அதை சண்டை போட்டு கேட்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், வீட்டு பக்கத்துலேயே வீடு வாங்கி கொடுத்துட்றேன் இப்படின்லாம் சொல்லி ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அது அந்த கதையை அப்படியே வீழ்த்துட்டு போய் ஒரு ஸ்டேஜில் வந்து அதை வச்சு பல முறை அந்த பெண்ணோட உடல் வச்சுருக்காரு. அது கல்யாணம் கல்யாணம்னு வரும்போது தள்ளி போட்டோம்னா அவங்களுக்கு டவுட் வந்து இவர் கொடுக்குற அந்த மாத்திரையை ஆஃப்டர்ன்ற அந்த மாத்திரையை கொடுக்குறதில்ல, சாப்பிட்லாம் சாப்பிடாதனால கரு விட்டுறாங்க, கரு விட்டுறாங்க, குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. இப்போ எப்போ சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வந்தது? ஒரு எனக்கு இவர் எப்போ கை விட்டாரோ அப்போ தான் தெரியும். ஒரு மாதம் சொல்ல முடியுமா? ஆல்மோஸ்ட் இயர். August 7th நீங்கள் 9th குழந்தையே பிறந்துருச்சு அப்படின்னு நீங்கள் டேட்டோட சொன்னீங்க. நீங்கள் சொல்கிற கார்பரேஷன் பதிவேட்டிலே இருக்காது. இருக்கு. ஜூனில் ஜூலையில் 9 மாதம் வச்சிங்களேன். அதுலேருந்து 9 மாதம். அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து 8 மாதம். இல்லை, அவங்ககிட்ட வரைய கிட்ட வரும்போதே அவங்க கருவிட்டுருந்தாங்க. வந்து சொல்லும்போது இந்த பிரச்சனையை சொல்லும்போது அவங்க 7 வாரமும் ஏதோ ஸ்கேன் ரிப்போர்ட்டோடு தான் வந்து பார்த்தாங்க. அப்போ ஏன் சார் உடச்சி பேசல? அவங்களும் முடிவு சொல்லுவாங்க. நான் எப்படி இன்னொருத்தர் பிரச்சனையில் போய் உடச்சி பேசி முடிவு சொல்லி ஏன்னா ஆகிறதுக்கு அந்த குழந்தைக்கு யார் பாதுகாப்பு கொடுத்துருக்கு? இப்போ உங்களால தான் சார் அந்த விஷயத்துக்கு ஒரு லைம் லைட் கிடச்சிருக்கு. லைம் லைட்டுக்கு இது பேர் அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குன்னு தான். நான் மொத்தத்தையும் சொன்னால் இப்போ ஜெயக்குமார் தூக்கு போட்டுனே சொல்லணும் நான் நாரிடுவாருன்றேன். இன்னைக்கு வரைக்கும் நான் மொத்தத்தையும் ஓப்பன் பண்ண அந்த தனிப்பட்ட உருவத்தில் அதை சொல்ல, ஒரு குடும்பத்தை காப்பாற்ற பண்ணுன்றதுதான் சொல்கிறேன். அது முழுசாக சொன்னேன்னா தமிழ்நாட்டு மக்கள் காலையில் அவங்க வீட்டை அனுப்பி நிற்பாங்க. இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நிறைய இருக்குது, இந்த விஷயத்துக்கே சொல்கிறேன். அந்த ரகசியங்கள் எப்படி சார் உங்களுக்கு தெரியுது? ஒரே மாவட்டம், அந்த மாவட்டத்தில் என்ன செயலாளர் அது கூட தெரியாது. எப்படி இருக்கு? அதான் ரெண்டு பேருக்கு இருந்த பழைய பாலிடிக்ஸ் இந்த விரோதம்லாம் ஜெயக்குமாருக்கும் ஜெயக்குமாருக்கும் இப்போ பிரிஞ்சு வந்த வரைக்கும் நாங்கள் சின்னம்மா ஸ்டாண்ட் எடுக்க வரைக்கும் எனக்கு நல்லா க்ளோஸாக தான் இருப்பார். பட் அநியாய ஆக்கமும் நிறைய பணியிருந்தா இருப்பார் எப்பவுமே. இது வந்து அரசியல் ஆக்குவாங்க அம்மமுக்க வந்து இது அரசியல் ஆக்குறவங்க வந்து கன்சர்ன்ல நடந்ததுன்னா நம்ம சம்மந்தமே இருக்காது. இதில் அது கன்சர்ன் இல்லாத நடந்து இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டால் அதுக்கு எதிர் யார் இப்போ யார்கிட்ட போனால் தீர்வு கிடைக்கும்னு வருவாங்க தெரியும். அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு நியாயம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கிடைக்கும், கிடைக்க வைக்கணும் பாருங்கள்.
எப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? எப்படின்னா அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டோ கல்யாணம் பண்ணுறதோ எதுவோ ஒன்று, அவங்க ஏழை மீனவ பெண் அவங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நீங்கள் இறங்குவீங்க? கல்யாணம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சட்டம் சட்டம் வரும் இல்லை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. சட்டம் ஒன்று இருக்குல்ல, டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று இருக்குல்ல, நடக்கும் இல்லை. திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் மதுரை பப்பிஸ் ஹோட்டலில் சந்தித்து ரகசியமாக ஆலோசனை நடத்தினதா ஒரு அவசியம் வந்துருக்கு. ரெண்டு பேரும் எதிர்கட்சி தலைவர், ஒரே எதிரி, ரெண்டு பேருக்கும் ஒரே எதிரி, அதிமுக ஒரே எதிரி. அதனால ரெண்டு பேரும் தான் எதிரி. அது எப்படி நாங்கள் எங்களை எதிர்த்து போட்டுட்டு ஆர்கே பெரிய அளவில் விமர்சனம் வச்சுக்கிறது இல்லையா சார்? ரெண்டு பேருமே மாறி மாறி விட்டு நீ சண்டைக்கு வந்தால் தான் நான் என் கத்தி எடுத்து வெட்ட வந்தீங்கன்னா தடுத்து ஈடுபடுவேன். இல்லை நான் ஒரு கத்தி எடுத்து விட்டு நீ சம்மந்தம் இல்லாத நீ வேற எங்கேயோ போயிருந்தா நான் ஏன் உங்கள்கிட்ட ஏன் தடுத்து நீங்கள் ஏன் ஏவக்கூடாது? திமுக மேலே தான் நான் இவங்க மேலே தான் எடுத்து ஆளுகின்ற கட்சி மேலே தான் ஏவ முடியும். எதிர்கட்சி மாதிரினா பழைய கதையை திருப்பி ஸ்பெக்ட்ரத்தில் ஆரம்பிக்கணும், பஞ்சபூதத்தில் ஊழல் பண்ணாங்கன்னு ஆரம்பிக்கணும், ராஜா கதையை ஆரம்பிக்கணும், கோர்ட்டில் ராஜா வழக்கில் அவர் விடுதலையாக வந்தோடனே முதல் நாளாக ஒரு ஆதரவு தெரிவிச்சவர் நன்றி வாழ்த்து தெரிவிக்கிறது நாகரிகம். அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போயிடுச்சு அந்த கேஸ் அப்படியே போட்டு முடிச்சு போச்சாங்க. நிரபராதின்ற முற்றுப்புள்ளி யாருக்கு வாழ்த்து தெரிவிச்சாருன்னு இருக்குல்ல சார், யாராக தான் இருக்கட்டும், எக்ஸ்வைசர் தான் இருக்கட்டும், அடிக்கு ப்ரெஸ்ல இருக்காங்க, ப்ரெஸ்ல கேள்வி கேட்குறீங்க என்ன சார் ராஜா கனி மொழியை வெளியே வந்துட்டாங்க வாழ்த்துக்கள் சொல்றாங்க. சிம்பிள் தானே, பெரிய அளவில் விமர்சனம் பண்ண திரு கனிமொழி அவர்கள், திருமதி கனிமொழி அவர்களுக்கும் திரு ராஜா அவர்களுக்கும் அதெல்லாம் யார் விமர்சனம் ஒன்னாலும் பண்ணலாம். இதுல என்ன அம்மா இல்லையா, எல்லாமே அம்மா இருக்கிற மாதிரி நடக்குது. இப்போ ஒரு மந்திரி வெளியே வந்து பேசிப்பாங்களா? அப்புறம் அதெல்லாம் கேட்டு கேளுங்க, போய் அவங்க மந்திரிகளை கேளுங்க. அதெல்லாம் ஜெயக்குமார் விஷயத்தை முதலில் ஜெயக்குமார் கேட்டீங்களா? அப்பாயின்மெண்ட் அடிக்கலாம் ஜெயக்குமார்கிட்ட. எங்க கேட்கணும் அங்க கேளுங்க, யார் எடுத்து வரமோ வீதிக்கு எடுத்து வரமோ எங்களை வந்து கேட்குறீங்களே. அந்த ஹோட்டலில் ஏதாச்சும் வந்து ஸ்டாலின் தங்கினாருன்னு எனக்கு துணைப்பு வச்சது அது சொல்லிட்டு, அது பெரிய விஷயமா இல்லை. அப்படியே வந்து லாபிலேயோ லிஃப்ட்லேயோ எங்கேயோ ஒருத்தர் ஹலோ ஹாய் சொல்கிறது என்ன தப்பு இருக்கு? தனியார் ரூம் போட்டு சந்தித்தாதான் தப்பு. ஒருத்தர் ஒருத்தர் பேசுனா இன்னமும் ஒரு அரசியல் இருக்கும்னு நினைக்கலாம். அந்த ஹோட்டலில் தங்கிறது என்ன அரசியல் இருக்க போகுது? இதை வைத்து அதிமுக அரசியல் செய்து நினைக்கிறாங்க. நமது எம்ஜிஆரில் இதை வச்சு ஒரு கட்டையை வெளியிட்டு நமது எம்ஜிஆர் ஒரு கான்ட்ராக்டர் நடத்தினார். நமது எம்ஜிஆர் இல்லை, நமது அம்மா, நமது அம்மா அது வந்து ஒரு கான்ட்ராக்டர் நடத்துகிற ஒரு ஈரத்தனமான ஒரு பத்திரிகை. அது பத்திரிகை நான் நினைக்கிறது இல்லை, மஞ்சள் பத்திரிகை அது. அவங்க எழுதுனாலும் அதெல்லாம் விஷயமா அதில் ஒரு இது சார் எடிட்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு ஈரத்தனமாக பத்திரிகையில் இது நக்கிரன் கோபால் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் அரசியல் தலைமைகளும் ஒரு சேர ஒரு புள்ளியில் இணைஞ்சு நின்னாங்க. பாஜக திருடி தலைவரன் அவர்கள் மட்டும் வேற ஒரு புள்ளிக்கு போறாங்க. ஏன் அந்த சேவே இல்லை பாஜக வருகிறீங்க? நோட்டா கூட தான் அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இருக்குது. நீங்கள் எங்கேயும் பிஜேபி இருக்குன்னு சாக்காதீங்க. எல்லாரும் ஒரு பக்கம் போய் பாழை நேரத்தில் இருந்தா அதே காலத்தில் நாங்களும் போட்டி போட்டுன்னு எல்லாரும் போகிறாங்களேன்னு போய் வேறதுக்கு நாங்கள் சந்த கூட்டம் கிடையாது. இது சிந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் பேச வேணும். நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட வந்து நிற்கணும். நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா யாராலாம் இருக்கட்டும், அது பத்திரிகையானா இருக்கட்டும், அது நீதிபதியானா இருக்கட்டும், சாதாரண எல்லாருக்கும் ஒரே நீதி தான், எல்லாரும் நீதிக்கு முன்னே சமம் தான். இப்போ போன அஞ்சு நாள் ஒரு வாரம் என்ன ஒரு டாக்டர் வந்து அம்மா கால் வெட்டப்படலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போனாரு கமிஷன் கொடுத்த கவர்னர் நான் உயிரோட பார்த்துன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அட்டப்படத்தை போட்ட அட்டப்படத்தில் கால் அளவு செய்ய நந்தி டிவியில் வாதம் சொல்கிறாரு. அவர் லாஜிக்கே இல்லாத ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இந்த அளவு இவ்வளோ காலை காணுன்றாரு. காலோட ரெண்டு கால் இருக்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன். அப்போ கேட்டார் நான் சொல்கிறேன் கடைசியாக போகும்போதே காலில் இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் ஸ்டாண்டர் மாற்றிடுறாரு, கடைசியாக கட்டினாங்க. இது அதுக்கு முன்னே எடுத்த வீடியோ பரவாயில்ல, தமிழகம் முழுவதுமே அந்த இது இருக்குதானே சார் செய்யுது? அப்படியே நினச்சிருங்க, தமிழ்நாடு மக்கள் பூரா எதிரிடமே இருக்காங்க, அதுதான் இருக்காங்க. உங்களுக்கு கேள்விதான் இது பொருந்தமே தவிர இது மக்கள் மத்தியிலே தெளிப்படாது. அந்த மாதிரி வாதமே இல்லாத மாதிரி பார்த்தாச்சு. இது ஒரு வருஷத்தில் அந்த மாதிரி வாதம் இருந்தது, அவர் தொப்பி சின்னத்தில் நம்ம நிற்கும் போது அது இருந்தது. இப்போ அது இல்லை. நான் இப்போ வாய் ஆசஸ் மவுண்ட் சொன்னால் இன்னும் நான் என்ன சொல்கிறேன்னு அப்படியே வெளியிடுங்க. அதனால் எனக்கு புகழ் வருதோ மக்கள்கிட்ட கெட்ட பேர் வருதோ அது பிரச்சனை இல்லை. பார்த்ததா நீங்கள் எழுதுறது வந்து தப்பு, எதையும் பார்க்கல. அம்மா கால் வெட்டப்பட்டது உண்மை சொல்ல சொல்லிட்டு அவர் கமிஷனில் ஏன் கமிஷனுக்கு போகல? அவர் தான் கட்டுரை வெளியிட்டார். அம்மா கால் வெட்டப்பட்டது யார் வரும் கமிஷன், யார் வரும் கமிஷனுக்கு போனால் போக வேண்டியது தானே. அவர் அவங்களோடவே அவங்க எழுதுறாங்க, வியூலாம் எழுதக்கூடாது. அப்புறம் அப்புறம் பிளாக் மஞ்சள் பத்திரிக்கை நடத்துகிறேன், மேட்ரிக் ஆஸ்கர் இருக்கியா? அதெல்லாம் மஞ்சள் பத்திரிக்கைன்னு அம்மாவே இருக்கும்போது வீரபுரேஷ்வரர் சொன்னாங்க. அவரை
யாருக்கு போய் சேரணுமோ அவருக்கு அவங்களுக்கு அமைச்சிட்டு காசு வாங்கி போகிறவங்க இருக்காங்க. நல்ல பத்திரிகை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே நல்ல பத்திரிகை இருக்குது. அதனால் அது யார் என்ன என்ன மாதிரி காரியம் செய்ய அதை வச்சு தான் நான் செஞ்சாலும் எனக்கு பேர். எல்லாரும் பொய்யானவங்களும் அப்படி இல்லை. நான் போய் பேசணும், நான் பொய்யேன். எடப்பாடி பழனிசாமி ஓ பண்ணி சொல்லணும், ஊழல் பண்ணாங்கன்னா ஊழல் பண்ணாங்க, துரோகம் பண்ணாங்கன்னா துரோகம் பண்ணாங்க. நாங்கள் துரோகத்திலிருந்து விலகி நிற்கிறோம்னா விலகி நிற்கிறது தான் உண்மை. பக்கத்துலேருந்து அம்மா மாடி சாப்பிட்டாங்க, கிச்சனில் போய் பார்த்தாரு, எதை வச்சு மாடி சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாரு. தனிப்பட்ட விமர்சனம் வந்து பார்க்காத இல்லாத சொல்லக்கூடாது. இல்லை இருக்குதுதான் சொல்லு, இது ஒன்றும் சொல்லு. தினகரனுக்கும் திவாகரனுக்கும் இடையில குடும்ப பிரச்சனை நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதாவும் தொடர்ந்து மன்னார்குடியிலேருந்து நிறைய கட்சிகள் வர்றதை பார்க்க முடியுது சார். இது வந்து தினகரனை டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏடிஎம்கே எடுத்துக்கிற ஸ்டாண்டாக எடுக்கிற பண்ணுறவங்க பிஜேபி பண்ணுற வேலை. திவாகரனை கட்சி ஆரம்பிக்க சொல்கிறது ஏடிஎம்கே பிஜேபியோட வேலை. அவர் வந்து குடும்பத்திலே சம்மந்தம் அறிக்கையை கொடுத்துட்டாங்க. திவாகரன் குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லை. மன்னார்குடி குடும்பத்தில் திவாகரன் வரவே மாட்டார். என் குடும்பத்தில் இனிமே சசிகலா குடும்பத்தில இருந்து ஒரு முகம்னா டிடி தினகரன் மட்டும்தான். சின்னம்மாவும் டிடி தினகரன் மட்டும்தான். அதே போல அதிமுக நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சசிகலா அவர்கள் தான் காரணம், தினகரன் கிட்ட தலைமையை கொடுத்துட்டு போனது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி திவாகரன் பேசுறாரு. இது அவங்களுக்கு தெரியுமா சார்? உங்களுக்கு சசிகலா உங்களுக்கு கேள்விப்பட்டாங்களா இந்த விஷயத்த? இந்த மாதிரி திவாகரன் இந்த மாதிரி பேசியிருக்காரு, சசிகலா தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவங்க மனநிலை எப்படி இருக்கு சார்? அவங்க கவலைப்படல. துரோக கூட்டத்தில் அவர் நம்பர் ஒன்னு அவருக்கு அவங்களுக்கு தெரியும். இந்த துரோக கூட்டத்துக்கு வில போனவர் அவர் நான் சின்னமாக ஏறுனு தெரியும். முன்னாடியிலேருந்து தெரியும் சொல்றாங்க. ஆனால் கூத்தூர்ல இருந்தப்போலாம் அவர் நிறைய பார்க்க முடிஞ்சது சார். அவரும் அவர் மகனுமே ஜெயனந்தமே வந்து அதுல ஆதாயம் தன்மை தேடி இருப்பாங்க கிடைக்கல. அப்பயே ஆனால் அவங்க வந்து ஒதுக்கி தான் வைக்கப்பட்டிருந்தாங்க. ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தான். ஆமாம், அம்மா இருக்கும்போது அவர் வந்ததே கிடையாது. இல்லை கூவத்தூரை சொல்கிறேன் நான். கூவத்தூரில் அவருக்கு சேவை கிடையாது. நீங்களாம் பார்த்தேன்னு சொன்னீங்க, நான் பார்க்கவே இல்லை. அவர் சார் பார்த்து தான் சொன்னாங்க, பார்த்து தான் சொன்னாங்க, நான் பார்க்கல. அங்கேயும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த காழ்ப்புணர்ச்சி தான் தினகரன் மலை கூட காழ்ப்புணர்ச்சி. அரசியலுக்கு லாய் கெட்ட ஒரு மனிதர், அரசியலுக்கு தகுதி இல்லாத, அதனால அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. யார் அரசியல் தெரியுமோ அவங்க தான் பண்ண முடியாது. மன்னார்குடி பக்கத்தில் அவங்க செல்வாக்கு இருக்கு. நான் வந்து எப்படி நீங்கள் நாங்கள் எல்லா கவுன்சிலர் எலெக்ஷனும் அவர் தான் ஜெயிப்பார். அவர் ஆள் தான் எம்எல்ஏ எலெக்ஷன் அவர் தான் ஜெயிப்பார். ஒரு சீட் ஜெயிக்காதாங்க. சசிகலா குடும்பத்தோட பேர் கெட்டு போனது காரணமே அவர் தான் சொல்லுவாங்க. அந்த ஊரில் உட்காந்து மன்னார் சின்னம்மா 30 வருஷமாக அவர் அம்மா ஊரை விட்டு அம்மா கொடுக்குறாங்க. இப்போ டிடிவி சார் சென்னையில் அடையாரில் இருக்கார். அந்த ஊரில் இருந்த ஒரே மாஃபியா கும்பல் தலைவர் அவர் மட்டும்தான். அவரால் தான் அந்த பேரே வந்தது. தடுக்க முடியலையா சார் அவங்கள? ஏன் தடுக்க முடியல? அப்போ பற்றி உள்ள பாவில் இருந்தப்போ அம்மாலத்துக்கு உள்ளே போட்டாங்க. ஏன் வந்துட்டீங்க சார்? திவாகரனுக்கு மெடி வந்தாலும் அந்த ஒரு இல்லை, திவாகரனத்துக்கு உள்ளே போட்டாங்களா? போடலையா? போட்டாங்க சார். அவ்வளோதான், அவ்வளோதான். ஆனால் தடுக்க முடியலையா சார் அப்படின்னு இப்பயும் சொல்கிறீங்களா? அது யாருக்கு தெரியும்? தப்பு பண்ணுறது காதில் வந்தால் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். கம்ப்ளைண்ட் வேணும் எல்லாத்துக்குமே, இல்லாட்டி ஒரு சாட்சி வேணும். யாரோ ஒருத்தர் வந்து அது நீதிமன்றத்துக்கோ கோர்ட்டுக்கோ இல்லை சீஃப் மினிஸ்டருக்கோ கன்சர்ன் மினிஸ்டருக்கோ சொல்லணும். சொல்லாதே நானே தரணும்னு எங்கே போய் தேடுவீங்க? 18 எம்எல்ஏக்களையும் அதிமுக திரும்ப அழைச்சிருக்கேன். அதை பற்றி நினைக்கிறேன். இப்போ தான் எம்எல்ஏ இல்லையா? அப்புறம் அழைக்கிறது உங்கள் மறுபடியும் கூட எடுக்கவே இல்லையா? கட்சி விட்டு இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது வரைக்கும் கூட அவங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பாடு வரைக்கும் எங்களை கட்சி விட்டு எடுக்கல. அப்புறம் அழைக்கிறது அதிமுகவில் தான் உறுப்பினராக இருந்தீங்க. தீர்ப்பு வரைக்கும் அன்னைக்கு வரைக்கும் அந்த இன்னும் இனிமேல் அதிமுக இல்லை. இனிமேல் அதிமுக போக மாட்டீங்க. டிடி தினகரன் அவர்கள் வந்து சொல்கிறாரு, அடிக்கடி வந்து இதெல்லாம் சொல்கிறாரு, டிபேட்லலாம் சொன்னார். அவங்க மறுபடியும் எங்கள் கூட வந்து இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக எங்கள் கூட அடுத்த தேர்தல் நடைபெற்று அதில் நாங்கள் வெற்றி பெற்று அவங்க கட்சியை உடச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ என்கிட்ட வந்து கட்சி எல்லாமே தேர்தலுக்கு பின் தான். அப்போ தான் நடக்கும்னு தோணுது. அப்போ தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்குது. இப்போ முதலமைச்சர் அவர் எப்படி எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவாங்க? ஆட்சியை கலைக்கிறதுக்கான முயற்சியில் ஆட்சி வீட்டுக்கு போகிறோம். எப்போ சார் ஒரு எலெக்ஷன்? அது அவங்களுக்கு எதிர்ப்பு. அவங்களுக்கு ரெட் அலர்ட் டெல்லியிலேருந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லாத்தையும் வானிலை மையத்துலேருந்து எல்லாரும் சேர்ந்துல அவங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. ரெட் அலர்ட்டுக்கு அப்புறம் இன்னும் பெரிய மழை வரல. தலைமை செயலகத்துலேருந்து கழுது இங்கே வந்து கூட்டம் நடத்துகிறாரு. அங்கே போய் அந்த ஊரில் போய் கமிட்டி போகிறார். திருப்பரங்குன்றத்துக்கும் திருவாரூருக்கும் அங்கே ஒரு அட்ரஸ் 20 தொகுதிகளுக்குமே நியமிச்சிருக்காங்க. இல்லை அன்னைக்கு தேர்தல் பொறுப்பானது ரெண்டு பேர் ரெண்டு எலெக்ஷனுக்கு திருப்பரங்குன்றம் திருவாரூர் போய் சீஃப் மினிஸ்டர் போகிறாரு. கூட எல்லாம் மினிஸ்டர்லாம் போய் தாண்டி குதிக்கிறாங்க. நாங்கள் ஜெயிச்சு வந்து சொல்கிறாங்க.
இங்கே நைஸாக சீஃப் செக்ரட்டரி வச்சு ரெட் அலர்ட்டுக்கு ஒரு டயர் தேடி பேசி வச்சுங்க. அங்கே ரெட் அலர்ட் கொடுத்தோன்னே தேவை அடையாத தள்ளி வச்சு பேனர் கிழிப்புல அதிமுக வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் டிடி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மேல கட்சிக்கு பொறுப்புல இருக்கவங்க மேல கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்காங்க. மக்கள் பொதுமக்களா யாரு யாருமே தெரியாது. யாரோ அதிமுக 100 பேர் பேரை எழுதியிருக்கு அவங்களுக்கு போய் இதுதான் நடவடிக்கை பதில் கிடைக்கல சார். கேட்டீங்கன்னா சசிகலா அவர்கள் வந்து சிஎம் ஆக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிச்சிருந்தோம், கவர்னர் அவர்கள் வந்து அன்னைக்கு இருந்த கவர்னர் அவர் வந்து இது பண்ணல அழைக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் அடுத்து அமைஞ்ச எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்து பாஜக ஆதரவு இருக்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. பாஜக வந்து அதிமுக மூலமாக தமிழ்நாட்டில் காலம் உள்ளதை நினைக்குதோ அது செல்லுமா சார்? அந்த அரசியல் அவங்க பண்ணுற அரசியல் செல்லுமா? அவங்க அரசியல் தான் ஒன்றும் செல்லாதான் மார்க்கெட்டில் பார்த்தோமே, நோட்டா விட கம்மி. அன்னைக்கு அவங்க நினச்சிது சின்னம்மா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா திரும்பி தமிழ்நாட்டில் ஆளுமைக்கு ஒரு தலைமை வந்துடும், ஒரு பெரிய கட்சி ஸ்ட்ராங்காக நிற்கும், இதை ஒழிக்கணும்னு சொல்லி தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து லெட்டர் போட்டு கூட அந்த ஐபிசி இந்தியன் பெண்கள் கூட வந்து எழுதின அப்போ இருந்த கவர்னரும் அப்போ இருந்த வித்யாசாகராவும் ஒரு வாரம் போது தூ தர்ணம் வரப்போதா இல்லாட்டி அதிகமாக ஃபைன் போடுறாங்க எப்படி தெரியும் கவர்னர் ஏறது நிற்க வைக்கணும். அது மத்திய அரசாங்க சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சிக்கு ஆளுநர் அவங்க ஏஜெண்டாக இருந்து செயல்பட்டார். அதே மாதிரி அவங்க ஜெயிலுக்கு அமைச்சாங்க. இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, ஜெயிலுக்கு போகிறது வந்து பேசப்பட்டு கன்ஃபரன்ஸ் செய்யப்பட்டு தீர்ப்புனு சொன்னால் ஒத்துக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வச்சு அவங்க உள்ளே அமைச்சு அதுக்கப்புறம் சின்னமாக ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுச்சு. அவங்களுக்கு ஃப்ரீ ஆனவங்க ஈஸியாக வந்து ஓப்பன் மினிஸ்டர் ஒரு பக்கம் ஏற்கனவே தர்மபுரி தந்தத்தை விட்டாங்க. அப்புறம் எடப்பாடியில் வந்து பிடிச்சாங்க எல்லாருமே ஓடி பிடிச்சாட்டு சொல்லிட்டு எல்லாருமே அடைங்க. நினைக்கல ஒரு கூட்டம் போராடுது, ஆட்சி வச்சு போலீஸ் வச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் வச்சு மத்திய அரசாங்க வச்சு அவங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பெரிய வந்து அவங்களுக்கு தேக போராட்டம், துரோக போராட்டம்.
அது பார்க்கலாம். 6000 குத்து 40000 ரோட்ல தோத்துதான் போனாங்க ஆர்டிஆர்ல. அப்புறம் பாஜக மறுபடியும் அடுத்த தேர்தல கூட்டணி அமைச்சு அதிமுக பாஜக கூட்டணியில இறுதியா ஒரு 5 தலைவர்கள் பேர் சொல்றேன், அவங்களை பத்தி அவங்கள மதிப்பீடு ஒரு வரியில. திரு ஸ்டாலின் அவர் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜு ரஜினிகாந்த் நன்றி சார். மீண்டும் மற்றொரு அதிர்வுகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.